நம்ம ஆளுக்கு வாங்கி அவங்களுக்கு தான் குடுக்குறாங்க. அவங்க ஒரு 1000 1500 வெச்சு நம்ம ஆளுக்கு வாங்கி ஒரு 2000 ஓ அந்த ஒரு 20000 கொடுத்து 20 அடுத்து என்ன வெள்ளாமே ஆடியில புள்ள மிளகாயா போன டைம் மக்காச்சோளம் போட்டுருந்தீங்க இது இது பார்த்தீங்கன்னா சத்தியமங்கல வனப்பகுதிம்பாங்க சத்தியமங்கல வனப்பகுதி பக்கத்தில் இருக்கிற கடம்பூர் வனப்பகுதி கடம்பூர் வனப்பகுதியில் கூட இன்னும் ரொம்ப இன்டீரியராக போன ஒரு மலைவாழ் மக்களோட கிராமத்தில் இருக்கிறோம். இந்த எனக்கு என்னென்ன வருத்தம், இப்படி ஒரு அரிதான ரகம் ஆதி நாட்டு மாடு, இப்படி நல்ல முறை நல்ல சூழலில் வளர்ற மாடுக்கு வந்து கருக்கி போகுது, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கருக்கி போகுது அப்படிங்கிறது தான். நடனம் வேகமா வலுசு புள்ளையா நீ அப்படியே நீ போ நீ சாமி இப்பத்தான் சமைச்சு முறியாடு சும்மா சிலுக்கு சிலுக்கு நடந்து வர பரவாயில்ல இருக்கிறாரு மதனா வாராஜா 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 குறையால ஓடுதா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இந்த குப்பையா மண்ணா குப்பை தானா மாட்டு குப்பை இப்போ ஆடி பட்டத்துக்கு காடு ரெடி ஆகுது இல்லை மாட்டு புழுக்க அதான் அடுத்து என்ன வெள்ளாமே ஆடியில புள்ள மிளகாயா போன டைம் மக்காச்சோளம் போட்டுருந்தீங்க இது பீன்ஸ் பீன்ஸ் பீன்ஸுமே மிளகாய் போட்டுடலாம் மிளகாய் நான் வரணும் உங்களோடைய பத்து பேர் வேணும் இது டிராக்டர் சார் இதோட சவரியும் டிராக்டர் போறாதப்பா ஏப்பா காளைக்கு ரெண்டையும் பூட்டி ஏறுகிறது மாதிரி இந்த இயந்திர டிராக்டர் வருமா அதான் ஒரே ஆள் காளையிலிருந்து குப்பை வலிச்சு வச்சு கொட்டிட்டு என்ன மாட்டால குறைச்சிட்டீங்களா கொடுத்துட்டீங்களா வியாபாரி எந்த வியாபாரி வராங்க கடம்பூரா கேரளாக்காரர் கர்நாடகக்காரர்ல திருவாரத்துல ஓ நம்ம ஆளுக்கு வாங்கி அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க வச்சு நம்ம ஆளுக்கு வாங்கி ஓ
இங்க நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு கொடுத்தா அவனை 2 ரூபா 3 ரூபா வச்சு மலையாளத்தானு கொடுத்துட்றாங்க. ஓ கலம்பொருளையும் அதே போல தான் இல்லை பூரா நம்ம நாட்டு மாட்டை பூரா வாங்கிட்டு போய் எல்லாம் கறிக்கு அனுப்பிச்சிடுறானுங்க. அதான் அதான் நம்மகிட்ட ஒரு 18-19-20 வாங்கிட்டு போய் ஒரு அவன் ஒரு 5 ரூபா ஒரு மாட்டுக்கு 5 ரூபா வச்சு வச்சுருவான். ஆ ஊசி வர்றதுல ஊசிங்க எந்த டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு ஊசி போடல அப்படி விட்டாச்சு ஏகப்பட்டது சேர்த்துருச்சுங்க. நம்மளது மட்டும் இல்ல ஊரே பூரா எப்படி 1-2 தப்பிச்சதுதான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் வனப்பகுதிம்பாங்க. சத்தியமங்கலம் வனப்பகுதி பக்கத்தில் இருக்கிற கடம்பூர் வனப்பகுதி. கடம்பூர் வனப்பகுதியில் கூட இன்னும் ரொம்ப இன்டீரியராக போனால் ஒரு மலைவாழ் மக்களோட கிராமத்தில் இருக்கிறோம். இந்த கிராமம் ஒரு அமைதியான அழகான கிராமம். இந்த மக்களோட தொழில்னு பார்த்தா விவசாயம் கால்நடை வளர்ப்பு. இதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. விவசாயம்னு சொன்னால் கூட பார்த்திங்கன்னா தீவிர விவசாயம் கிடையாது. உரம் போட்டு பண்ணுறது, நிறைய பயிர்களை பண்ணுறது, இடத்த காலியே இல்லாமல் எல்லா படத்துலையும் இடத்துலையும் பயிர் பண்ணுறது அந்த மாதிரியான எந்த தீவிர விவசாயம் கிடையாது. கால்நடை வளர்ப்புலையும் தீவிரமான கால்நடை வளர்ப்பு கிடையாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே இருக்கக்கூடிய மாடு பார்த்தா மலைமாடு. மலைமாடுங்கிறது வந்து நீங்கள் மலைமாடுங்கிறது அந்தியூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பர்கூரா கொங்க மாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி வகை மாடு கிடையாது. இது ஒரு பெக்குலியர் மாடு, ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மாடு. பார்க்குற கொஞ்சம் மினியேச்சர் மாடு மாதிரி இருக்கும்.
பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும். இந்த காங்கேயத்தோட மினியேச்சர் மாதிரி இருக்கும். மாடுகள் பார்த்தாவே ஒரு மலைநாட்டு ஆதி மாடு, மலைநாட்டு ஆதி மாடு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொங்க மாடுகள், பர்பூர் மாடு, பர்பூர் மாடு கலப்படம் கிடையாது. கொங்க மாடுகள்ங்கிறது வந்து மைசூர் மாடும் நம்ம தமிழ்நாட்டு மாடு கலப்படமானதான் கொங்க மாடுன்னு சொல்லுவாங்க. கலப்பினமான உருவானது. ஆனால் இது ஆதி காலத்துலேருந்து கலப்பினமே இல்லாத ப்யூர் வெரைட்டி. இந்த மாடுகளை வந்து இவங்க என்ன ஆனால் ஏன் தீவிர விவசாயம் இல்லை, தீவிர கால்நடை வளர்ப்பு இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒருத்தர் 5 ஏக்கரை வச்சுருந்தாருன்னா 6 ஏக்கரை தான் பயிர் பண்ணுவார், மற்ற 5 ஏக்கரை ஃப்ரீயாக விட்டுருப்பார். இன்னொரு நாள் அங்கே ஒன்று பயிர் பண்ணுவார். போட்டு எல்லா நிலத்தையும் வருத்தி பயிர் பண்ணுற மாதிரியான விவசாயம் கிடையாது. இந்த மாடுகளோட மாடுகள் எப்படி வளர்த்துறாங்கன்னா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மூக்கணம் கிடையாது, கயிறு கிடையாது, கட்டுத்தறி கிடையாது, எதுவுமே கிடையாது. மாட்டுக்கு எந்த விதத்துலேயுமே பாங்கு பார்க்குறதுங்கிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மாடு, இந்த மாடு வச்சுக்கிறீங்க ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியூருக்கே போக மாட்டாங்க. மாட்டுக்கு தண்ணி காட்ட வேணும், 10 புல் போட வேணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாட்டுக்கு அப்படியான ஒரு விஷயம் கூட நடக்கிறது கிடையாது, தண்ணி காட்டுறது கூட கிடையாது. மாடுகள் அழுத்துட்டுருவாங்க, இந்த மாதிரி ஒரு பட்டியில் அடைச்சிருப்பாங்க. பட்டியில் கூட பார்த்தீங்கன்னா அடைக்க மாட்டாங்க, அது தானாக வந்து அடைஞ்சிக்கும். இந்த பட்டியிலேருந்து கிளம்பி போகிற மாடுகள் காலையில் பார்த்தீங்கன்னா மெதுவாக காலங்காத்தால் எழுந்திரிச்சோன்னே மாடு கிளம்பி போகிறது கிடையாது. ஒரு 10 மணி வாக்கில் வெயில் ஏறும்போது அப்படியே இந்த பட்டியிலேருந்து கிளம்பி போச்சுன்னா அப்படியே தானாகவே அது இதுக்கு போயிடும். பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அது மேயுது, அது தானாக கிளம்பி போயிடும். எந்த மாட்டுக்கும் அவங்க வந்து கூட போகிறதோ கூட போய் அது மாடு இப்படி மேய்க்கணும் அப்படி மேய்க்கணுங்கிறது கிடையாது. அது புல் தலை எது கிடைக்குதோ சாப்பிட்டுக்கும். தண்ணி கூட அவங்க வந்து இந்த ட்ரம்மில் தண்ணி வைக்கிறது, தாளியில் தண்ணி வைக்கிற மாதிரி விஷயம் கிடையாது. ஓடை குட்டையெல்லாம் இருக்கிற அந்த குட்டையிலே தண்ணி குடிச்சிட்டு அப்படி தானே திரும்பி வந்துருக்கும். இந்த மாடுகளுக்குன்னு அவங்க பாங்குன்னு சொன்னால் காளை மாடு ஏதோ 2 மாட்டை வந்து வண்டி ஓட்டுறக்கோ உழவுக்காக பயன்படுத்துவாங்க. அந்த மாட்டுக்கு மட்டும்தான் மூக்கணம் கயிறு போட்டிருப்பாங்க. அதை மட்டும்தான் அந்த மாட்டு கூட இன்னும் தீவிர விவசாயத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இந்த குப்பைகளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைனா உழவு ஓட்டுறது பயன்படுத்துவாங்க. உழவுனா கூட பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கிராம பகுதியில் இருக்கிற மாதிரி ஒரு மாடு உழவு மாடு வந்து சீசனில் கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணு. இது அந்த மாட்டுக்கு ஹார்ட் ஒர்க் கிடையாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் உழவு ஓட்டினாவே அதிகம். அது கூட பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்காது, ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லாட்டி ஒரு சீசன் கொடுத்தாரு. 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்கோ ராகி பயிர் போட்டு ராகி பயிர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மக்காச்சோளம் போடுறாங்க அப்படின்னா கூட அந்த மாதிரி சீசனில் ஒரு 1/2 ஏக்கரை 1 ஏக்கரை உழுவுறதுக்காக தான் அந்த மாடு வச்சுருக்கிறாங்க. மாட்டை வருத்துறதே கிடையாது. மற்றபடி எந்த மாட்டுக்கும் எந்த பாங்கும் கிடையாது, பதனம் கிடையாது, ஊசி கிடையாது, பருத்தி கட்டு வைக்கிறதோ, புண்ணாக்கு வைக்கிறதோ, புண்ணாக்கு தவிடு போடுறது, புண்ணாக்கு போடுறது, செயற்கை கருவூட்டலோ எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அது வாட்டுக்கு வளருது. இந்த காட்டு பயிர்கள் வளர மாதிரியே காட்டு மாடுகள் அப்படியே வளர்ந்துட்டு இருந்து நாட்டு மாட்டு பால் காட்டிலும் இது இன்னுமே. ஏன்னா நாட்டு மாடு நம்ம பிளைன்ஸில் வளர்த்துற நாட்டு மாட்டு கூட பார்த்தீங்கன்னா நம்ம செயற்கை தீவனங்கள் கொடுக்குறோம், மாட்டு தீவனம் கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் வெறும் மலையில் இருக்கக்கூடிய இயற்கையை எந்த விதமான கெமிக்கல் கலக்காத உணவுகளை சாப்பிட்டு வளர்ற மாடு என்னுடைய பால் வந்து ஒருவேளை இங்கிருந்து போக்குவரத்து மூலமாக கொண்டு போகப்பட்டால் மக்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான வசதிகள் கிடையாது. இங்கிருந்து ஒரு சின்ன டீ குடிக்கிறதா இருந்தாவே இங்கே ஒரு 6 கிலோமீட்டர் போனால் தான் டீயை குடிக்க முடியும். அந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க. ஒரு ஹோட்டலோ டீ கடையோ மளிகை கடைக்கு போகிறதா ஒரு 6 கிலோமீட்டர் போவேன். ஊருக்குள்ளே போவேன்னா ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அடிவாரம் போகணும்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் போகணும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறாங்க. அதனால் இந்த மாடுகள் பாலெல்லாம் அந்த மக்களுக்கு போய் சேராது. இவங்க பயன்படுத்துவாங்க. அப்படியானா கண்ணு குட்டி தான் அதிகபட்சம் சொன்ன மாதிரி ஒரு 6 லிட்டர் வரக்காப்பி தான் சாப்பிட்றாங்க. வரக்காப்பி தான் மேக்ஸிமம் குடிக்கிறாங்க. மாட்டில் பால் கறந்து இவங்க பால் காப்பியெல்லாம் சாப்பிட்றது இல்லை, பயன்படுத்தல. சொன்ன மாதிரி நம்மளுக்கே வரக்காப்பி தான். ஆமாம், நம்மளுக்கு வரக்காப்பி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா இவ்வளவு அருமையான விஷயம் இந்த பால் மக்களுக்கு போய் சேர்றது நல்லதா கெட்டதா தெரியாது. ஆனால் இந்த பால் மாடுகளாகட்டும் காளை மாடுகளாகட்டும் ஒரு சீசனில் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அடிமாடாக கேரளாவுக்கு போயிடுது. இதை வந்து நான் என்னென்னா எமோஷனல் பாண்டிங்காவோ மாடு நம்ம குலதெய்வோ போகாமதோ அந்த ரேஞ்சுக்கு சொல்லுவார்ல. ஒரு அழகான ஒரு சூழலில் வளரக்கூடிய மாடு, எந்த விதமான கெமிக்கல் இல்லாத ஒரு அருமையான மாடு இந்த வளர்ப்பு. இது பால் தொழில் ஓரளவுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்களுக்கு இந்த அடிமாடுகளை போடுறது தவிர்க்க போதும். ஆனால் இப்போ நான் முதல்ல வந்தபோதுன்னா ஒரு பட்டிக்கு 100 மாடு இருந்ததுண்ணா. இப்போ நான் லாஸ்ட் டைம் வந்தபோது பட்டி பூரா மாடாக இருந்தது. நீங்கள் பாருங்க, ஒரு 4-5 தான் வச்சுருக்காங்க. கேட்டால் எல்லாம் வித்துட்டோங்கண்ணா, எல்லாம் கேரளா கர்நாடகா வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க.
ஆனா இது மாடு உண்மையில என்னன்னா இந்த மாட்டை வந்து வீட்டுல வளர்த்துருக்கு நிறைய பேர் மாடு வளர்த்து ஆசைப்படுறாங்கல்ல இது கொஞ்சம் காம்பாக்டா இருக்கு இந்த காங்கிரஜ் மாதிரியோ நம்ம காங்கை மாதிரியோ பெரிய சைஸ் கிடையாது கொஞ்சம் சின்னதா இருக்கு பாக்குற கலகத்துக்கு ஈஸியா பழகுது பாயறதோ அது மாதிரி கிடையாது தனமா இருக்கு நல்ல கயிறு போட்டு பிடிக்கிறது இல்ல பாரு கூட்டா வருது சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல ஒரு காங்கயத்தை வேற எந்த மாட்டையோ ஜெர்சி அமைதியான மாட்டினா கூட கயிறு போட்டாவும் இழுத்து பிடிக்க முடியாத நிலைமை இதுவரைக்கும் இந்த மாடுக்கு வாழ்க்கையில கயிறுங்கிறது ஒண்ணு பார்த்ததே இல்ல கயிறு கட்டு உழவுக்கு பயன்படுத்துற மாடுக்கு மட்டும்தான் மூக்கநாயகம் பயிறு தான் மட்டும் போட்டுருக்கு உழவு கவுத்துட்டா உழவு ஓட்டினதுக்கு அப்புறம் அவுத்து வெளியூட் மடி வெளியூட்டுறாங்க அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்காங்க கயிறு போட்டு கட்டி வைக்கிற வேலையே இல்ல ஒரு அது பாட்டு கூப்பிட்டா வருது இருக்கு உழவு மாட்டுக்கு இருக்கிற ஒரே இது மூக்கணம் கயிறு ஆனா அதுக்கு கூட கயிறு போட்டு கட்டுறது அது பயன்படுத்தும் போது யூஸ் பண்றாங்க மற்றபடி அது பாட்டுக்கு சுமார் ஒரு அருமையான சூழல் நல்லா இருக்குது ஆனா எனக்கு ஒரே சின்ன உடுத்தல் ஒரு நல்ல உயிரினம் வந்து வெறும் அடிமாட போகுதுங்கிற ஒரே வட்டம் தான் இருக்கு அதுக்கு என்ன பண்றோங்கிறது சமயம் முடியும் நாம ஒன்றும் பண்ண முடியாது அரசு பண்ணலாம் இங்க ஏதோ பால் சொசைட்டி மாதிரி வச்சு ஏதோ ஒர்க் அவுட் ஆகுமா மக்களுக்கு அரசு பால் சொசைட்டி மாதிரி வச்சோம்னா இங்க வந்து இல்ல ராசு அது என்னன்னா பால் சொசைட்டி வைக்கலாம் இந்த மாட்டோட குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பாலோட ரொம்ப நல்லது நாட்டு மாட்டுப்பாடு அதையும் தாண்டி பிளைன்ஸில் வளர்த்துற நாட்டு மாட்டை விட என்ன பேசுனா இங்கே வந்து முற்றிலும் இயற்கையான உணவுல சாப்பிட்டுருக்குது மாடு அதனால இந்த மாடு சிறந்தது ஆனால் நம்ம ஒரு வசதி என்னென்னா கவர்மெண்ட் மக்களும் பிரைவேட் வசதியை வச்சா கூட நம்ம பால் சொசைட்டி வச்சா கூட அவங்க இதையும் நான் அதிக விலைக்கு அதில் கொள்முதல் பண்ண போகிறாங்க பண்ண போகிறது இப்படி தான் இயற்கையில் 40 ரூபாய்க்கு வாங்கலாம் ஏன்னா 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க 28 ரூபாய்க்கு வாங்குறாங்க மாட்டோட பால பியூட்டினா மாட்டுல வந்து அந்த வர்ற பால நம்ம மக்கள் உபயோகப்படுத்து கறக்கறதே இல்ல அது எதுக்காக அந்த பால் சுரப்பு அந்த தாய்க்கு வருதோ அது அப்படியே போய் அந்த கன்றுக்கு போய் சேருது கண்டுக்கு போய் சேருது அது கண்டுக்கு கொடுத்துறாங்க நல்லது நல்ல விஷயம் ஆனா கூட பாத்தீங்கன்னா அது கண்ணு குட்டி குடிச்சு என்ன என்னன்னா இப்ப இப்படியான ஆதி இயற்கை மாடுகள் வந்து இவ்வளவு இதெல்லாம் கீழ்நாட்டுல நம்ம கீழே சமவெளியில அதை பார்க்கவே முடியாது அரிது அரிதுலே அரிது ஆனா அந்த இனம் வந்து இப்படி எப்படி சொல்றது ஒரு அற்பமா கருக்கி போகுது கேரளாவுக்கு வேற ஏதாவது பயன்பாட்டுக்கு போனா கூட பரவாயில்ல ஏதாவது விவசாய உற்பத்திக்கோ இல்ல வேற ஏதாவது வேளாண் உற்பத்தி இல்ல பால் உற்பத்திக்கு போனா கூட மேல்காடு கீழ்காடு மேல்காடு இடைக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து இடைக்காடுகள்ல இருக்கிற அடர்ந்த காடுகள்ல வாழ்ற மாடுகள் இந்த மாட்டை கூட கட்டி வச்சு வைக்க போட்டு சாப்பிட வைக்கப்பில்லாம் திங்காது வைக்கப்பில்லோ நாம போடுற புல்லோ அப்புறம் இந்த கரும்பு சோகை இதெல்லாம் வந்ததுன்னா அது வேற மாதிரி இன்னொரு விஷயம் அப்படி சுதந்திரமா இருக்கிற மாட்டை கூட கட்டி வச்சு வளர்த்து வளர்த்த முடியாது அதுக்கு அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு கீழ் மக்களும் வாங்கிட்டு போய் கீழ்நாட்டில் இருக்கிற மக்கள் போய் வளர்த்த முடியாது இங்க இருக்குது பால் ஒரு மாடு 6 லிட்டர் பால் கொடுத்தா கூட அந்த 6 லிட்டர் பாலோட வேல்யூ தெரிஞ்சு கொள்முதல் பண்ணிட்டு போனாங்கன்னா மாடுகள் வந்து கமர்ஷியலா பெரிய கமர்ஷியலாட்டி கூட ஒரு அளவுக்கு இந்த மக்களுக்கு கண்டிப்பா இல்ல இந்த மாட்டுல கறக்கூட பாலோட தன்மை தெரிஞ்சு கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கிட்டு போனாங்கன்னா இந்த மாடுகள் எல்லாம் கொஞ்சம் தப்பிக்கும் இல்லையே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே இந்த நாட்டு மாடுகள் இருக்கிற காங்கயம் காங்கிரஸ் மாதிரியான அந்த வெளிநாட்டு வடநாட்டு மாடுகளோட பாலில் 80-90 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஏன்னா இது அரிதான ரகம் இல்லைனா இது நீங்கள் தேடினாலும் இப்போ கோயம்புத்தூர் மாதிரி சென்னை மாதிரி சிட்டிலெல்லாம் இந்த பால் ரகத்தை பார்த்தோன்னாவே கண்ணே பார்த்துருக்க மாட்டாங்க வேல்யூ தெரிஞ்சு கொள்முதல் பண்ணா தான் இல்ல வெளியே கீழே குடுக்கற மாதிரி 28 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணா நீங்க 10 லிட்டர் பால் ஊத்துறாங்க ஒரு 20-25 மாட்டுல கறக்க வேணும் கறந்து கொண்டு போய் இவங்க வந்து 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா இவங்க கட்டுப்படியாக கம்முனு மாட்டை வச்சுட்டு நீங்க எப்படி ஓடுற போய் ஓடி ஓட்டிக்கலாம் என்னன்னா எனக்கு என்னென்ன வருத்தம் இப்படி ஒரு அரிதான ரகம் ஆதி நாட்டு மாடு இப்படி நல்ல முறை நல்ல சூழல்ல வளர்ற மாடுக்கு வந்து கருக்கி போகுதே
எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம கருகி போகுதே அப்படிங்கறதுதான். ஏன்னா இது இந்த மாதிரியெல்லாம் நம்ம கீழே நம்ம வளர்த்தவே முடியாதுல்ல. பாரு யாருமே கூட போறது இல்ல, அது வாட்டுக்கு போகுது, அது வாட்டுக்கு சாயந்தரம் திரும்பி வந்துருது. அதான் மேய்ச்சிக்குது வருங்க மேல. இப்போ காட்டின பிள்ளைக்கு அங்கே அங்கேயும் பாரு, அங்கே ஒரு இது இருப்பா. நாம இந்த பட்டியலுக்கு வந்து முதல்ல போயிடுது அது.